எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாம் வேறொன்றறியே பராபரமே. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்டை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமா, தன்மையினால் கண்ணீர் பணிவில் கனிந்து ஆண்டுகள் ஆயிரமாயின் ஆண்டவன் அடிமலர் அருளை அருள் தமிழ் துர்மிக்கி ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு 2047 ஆங்கிலம் ஆண்டு 2016 முஸ்லிம் ஹிஜ்ரி ஆண்டு 1437 தமிழ் ஆணி மாதம் 23 ஆங்கிலம் ஜூலை மாதம் 7 முஸ்லிம் ஷவ்வால் மாதம் 2 கிழமை வியாழன் திதி திருதியை பிற்பகல் 3:21 வரை அதன் பின்னர் சதுர்த்தி. நட்சத்திரம் ஆயுள் முன்னிரவு 8:08 வரை அதன் பின்னர் மகம். யோகம் சித்த யோகம் ஆயுள்யம் நட்சத்திரம் உள்ளவரை அதன் பின்னர் யோகம் அமிர்தயோ. ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஶ்ச ராஹவே கேதவே நமஹ. தேவானாம் ச ருஷீணாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் த்ரிலோகேஷம் தம் நமாமி ப்ருஹஸ்பதிம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே க்ரிணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். ராகுகாலம் பிற்பகல் 1:30 to 3 வரை யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை சுப காரியங்களுக்கான சுப ஹோரைகள் காலை 9:00 to 10:30 வரை பிற்பகல் 1:00 to 1:30 வரை மாலை 4:30 to 7 வரை இரவு 8:00 to 9 வரை. தூரத்தில் பறக்கின்ற பூச்சிகள் கூட விளக்கொளியால் கவரப்படுகின்றன. பின்னர் அந்த விளக்கின் வெப்பம் தாங்காமல் விழுந்து இறந்து விடுகின்றன. அதுபோலவே மனமயக்கத்தின் வசப்பட்ட மனிதனும் முக்திக்கான வழியை அறிய இயலாமல் அழிகிறான்.
கொத்தலர் குழலியோடு விசையர்க்கு நல்கு குணமாய மேட விகிர்தன் மத்தமும் மதியின் ஆகும் முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீறு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. புன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழனம் வினையோயுமே. அற்புதமான திவ்ய தேசங்களுக்குள்ளே திருமலையிலே எழுந்தருள் இருக்கும்படியான எம்பெருமான் திருவேங்கட மாமலை என்று வேங்கடாத்ரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சனா வேங்கடேச சமோதேவஹா நபூதோ நபவிஷ்யதி என்று அற்புதமான க்ஷேத்திரம் திருவேங்கடமலை. அங்கிருக்கும்படியான திருவேங்கடமுடையானை சுவாமி நம்மாழ்வார் சாக்ஷாத் கண்ணன் எம்பெருமானாகவே அனுபவிக்கின்றார். பகவானுடைய அவதாரங்களுக்குள்ளே கடகோட்டியான அவதாரம் கண்ணனுடைய அவதாரம். கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரணதி நிற்க வந்து மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான் என்பதாக இந்த பூபாரத்தை தீர்த்து எல்லோரையும் அனுகிரகிப்பதற்காகவே எடுத்த அவதாரம் கண்ணனுடைய அவதாரம். பரம சௌலபிய சௌசீல்ய குணத்தையே காண்பிக்க வந்ததான அவதாரம். அந்த கண்ணன் எம்பெருமான் எங்கு எழுந்தருள் இருக்கின்றான் என்று கேட்டால், குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்தபிரான் பரம் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம் வினையோயுமே என்று சுவாமி நம்மாழ்வார் ஒரு காலத்திலே இந்திரனுடைய கர்வத்தை போக்கி கோபாலகர்களையும் பசுக்களையும் காப்பதற்காக கோவர்தன மலையையே குடையாக பிடித்தான். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அந்த எம்பெருமானே அன்று ஞாலம் அளந்த பிரான் த்ரீணி பதா விசக்கரமே விஷ்ணுர் கோபா அதாபியா ததோ தர்மானி தாரயன்னு என்று ஓரடியிட்டு இரண்டாம் அடிதண்ணிலே தாவடி இட்டானால் இன்று முத்தும் தரணி அளந்தானால் இன்று முத்தும் என்பதாக வாமனனாக வந்து திரிவிக்கிரமனாக உலகளந்த பெருமாளாக ஈரேழு பதினாறு லோகங்களையும் தன்னுடைய இரண்டு திருவடிகளால் அளந்தான். மூன்றாவது அடியாக கொடுக்க முடியாத நிலையிலே பலி சக்கரவர்த்தி எம்பெருமானுடைய திருவடியிலே சரண் புகுந்தான். அப்பொழுது அவனுடைய தலை மீது தன்னுடைய திருவடியை சாதித்து திரிவிக்கிரமத்வ சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலம் கரிஷதி என்று எம்பெருமான் அவனுடைய கர்வத்தை போக்கி அவனுக்கு அருள்பாலித்தான். அதனாலே அன்று ஞாலம் அளந்த பிரான் அப்படிப்பட்ட எம்பெருமான் பரம் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம் வினையோயுமே. எம்பெருமான் ஐந்து நிலைகளில் எழுந்தருளியிருக்கிறான். ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்தருளியிருக்கும் நிலை பரத்வம். திருப்பார்கடலில் சயனித்திருக்கும் நிலை வியூகம். உலகப் பொருள்கள் அனைத்திலும் கரந்து உறையும் இருப்பு அந்தர்யாமித்வம். ராமன் கண்ணன் முதலான அவதாரங்களின் நிலை விபவம். திருக்கோயில் திருமலை முதலிய திவ்ய திருத்தலங்களில் எழுந்தருளியிருக்கும் நிலை அர்ச்ச.
இசை பகவானை கண்ணாரக் காண வேண்டும் என்று விரும்புகின்ற பக்தனுக்கு முதல் நான்கு நிலைகளான பரத்வம் யோகம் அந்தர்யாமித்வம் விபவம் ஆகியவை மனித நிலைக்கு அப்பாற்பட்டவை காரணம் பரத்வ நிலை ஸ்ரீ வைகுண்டத்தில் வியூக நிலை திருப்பார்கடலில் அந்தர்யாமித்வ நிலை உலக பொருள்கள் அனைத்திலும் விபவ நிலை அவதாரங்களில் ஆனால் பக்தர்கள் பகவானை கண்ணாரக் கண்டு தரிசித்தருள்வதற்கு உகந்த நிலை ஒரே நிலை அர்ச்சை பகவான் அர்ச்சாவதார மூர்த்தியாக திருக்கோயில்களில் எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றான் பகவானின் அர்ச்சாவதார மூர்த்தியே பக்தனுக்கு ஏற்ற நிலை பக்தன் போற்றும் நிலை பக்திக்கு ஒரே நிலை என்பதாகும் நாம் கலியுகத்திலே பிறந்து எல்லையற்றதான பாபதோஷங்களை செய்து கொண்டிருக்கின்றோமே இதை எப்படி போக்குவது என்று சொன்னால் பரம் சென்று சேர் திருவேங்கட மாமலை திருவேங்கட மாமலையிலே எழுந்தருள் இருக்கும்படியான திருவேங்கடமுடையானை மனமுருகி அவனுடைய சன்னிதானம் சென்று அவனை சேவித்து அவனுக்கு அர்ச்சனை செய்து தூபதீபங்கள் சமர்ப்பித்து அவனுடைய திருநாமத்தை சொன்னாலே நம்முடைய பாபமெல்லாம் தொலைந்து நமக்கு வைகுண்ட பிராப்தியும் கிடைக்கும் என்பதை சுவாமி நம்மாழ்வார் ஒன்றுமே தொழ நம் வினையோயுமே அந்த திருவேங்கட மலையை சேவித்தாலே நம்முடைய ஜென்ம ஜென்மாந்திர பாபங்கள் எல்லாம் தொலையும் என்று சொன்னார் அந்த திருவேங்கட மாமலையிலே செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேம்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அச்சேதனமாக இருந்து ஒரு படியாக இருந்து உன்னை சேவித்து உன்னுடைய கிருபா கடாட்சத்தை பெற வேண்டும் என்று ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் அற்புதமாக அனுபவித்தார் ஏனென்று கேட்டால் அந்த மலையிலே திருவேங்கட மலையிலே சென்று அந்த திருவேங்கட மலையிலே இருக்கும்படியான நித்ய சாலக்கிராம திருமேனியாக எழுந்தருளியுள்ள திருவேங்கடமுடையானை சேவிப்பதற்கு படியேறி அவனை போய் நாம் சேவிக்க வேண்டும் அப்படிப்பட்டதான திருவேங்கடமுடையான் நம் வினையோயுமே நம்முடைய பாபங்களையெல்லாம் தொலைத்து நமக்கு சர்வவிதமான நன்மைகளையும் கொடுப்பதற்காகவே விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு வேம்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பே என்பதாக நித்தியசூரி கணங்களெல்லாம் வைகுண்டத்திலிருந்து திருவேங்கட மலைக்கு வருகின்றனர் இந்த பூலோகத்திலே இருக்கும்படியான அனைத்து மக்களும் திருவேங்கட மலையிலே சென்று எம்பெருமானை சேவிக்கின்றனர் இருவருக்கும் அனுகிரகிப்பதற்காக திருவேங்கட மலையிலே எம்பெருமான் எழுந்தருளியுள்ளான் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமால் நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய்க் காண்பேன் ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் திருமலை தெய்வமான திருவேங்கடமுடையானை அற்புதமாக பாடி பரவசம் அடைகின்றார் வடவேங்கடம் வாழ்வளிக்க வந்த திருவேங்கடம்
திருப்பதி திருமலை திருத்தலம். திருமலை குறித்து எத்துணையோ புராணங்கள், இதிகாசங்கள், காவியங்கள், நாடகங்கள், ஆழ்வார்களின் பாசுரங்கள், அன்னமாச்சாரிய சுவாமிகளின் கீர்த்தனைகள், இன்னும் பல பல போற்றுகின்றன, புகழ் மாலை சாற்றுகின்றன. திருமலை ஓர் வராகக்ஷேத்திரம். திருமலையில் அமைந்தருளியிருக்கின்ற புஷ்கரணி வராக புஷ்கரணி. திருமலையில் முதலில் எழுந்தருளி சேவை சாதித்தருளியவர் ஸ்ரீ வராகசுவாமி. ஆதலினால் பக்தர்கள் திருமலையில் முதலில் வராக புஷ்கரணியில் நீராடி அதன் பின்னர் ஸ்ரீ வராகசுவாமியை சேவித்து அதற்கு பின்னரே திருமலை தெய்வமான திருவேங்கடமுடையானின் தரிசனத்தை பெற்று உய்ய வேண்டும் என்று அருள்பாலித்தருளுகின்றனர் அருளாளர்களும் மகான்களும். திருமலை என்பதே வராகக்ஷேத்திரம் என்று போற்றப்படுகின்றது. ஒருமலை உயர்ந்ததென்று உரைத்தனர் பெரியோர். அதுவே திருமலை என்றேயாகி திருவருள் தருவதாகும். கருணை தருமலை ஒன்று இன்று தென் திருமலை என்று போற்றும் திருமலை வையாவூர் தனிலே திருவருள் பெறுவோம் வாரி. வடவேங்கடம் போலவே தருமமிகு தமிழகத்தில் தென்னாட்டில் அமைந்தருளியிருக்கின்ற திருத்தலம் திருமலை வையாவூர். திருப்பதி திருமலை திருத்தலம் வராகக்ஷேத்திரம் எனின் தென் திருப்பதி என்று போற்றப்படுகின்ற திருமலை வையாவூர் திருத்தலமும் வராகக்ஷேத்திரம் ஆகும். திருமலை வையாவூர் திருத்தலத்தில் அமைந்தருளியிருக்கின்ற புஷ்கரணி வராக புஷ்கரணி. திருமலை வையாவூர் வராக புஷ்கரணி தீர்த்தத்தில் சனிவாரத்தில் நீராடினார் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும். இந்த வராக தீர்த்தத்தில் நீராடி பகவானை அங்கப்பிரதட்சணம் செய்தார் திருமண தடை நீங்கும். புத்திரப்பேறு தேகபலம் அனைத்தும் கிடைக்கும். தென் திருப்பதி என்று போற்றப்படும் திருமலை வையாவூர்
திருத்தலத்தில் வராக புஷ்கரணியில் நீராடி திருமலையில் அமைந்தருளி இருக்கின்ற திருப்படிகளின் வழியாக ஏறி சென்று முதலில் ஸ்ரீ வராகசுவாமியை சேவித்த பின்னரே திருமலை வையாவு வைகுண்ட கிரிவாசன் எனும் அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாளின் தரிசனத்தை பெறுவது நல்லது. திருமலை வையாவூர் திருத்தலத்திற்கு நடந்து செல்வதற்கு அற்புதமான திருப்படிகள் அமைந்தருளியிருக்கின்ற அதே நேரத்தில் வாகனங்களில் செல்ல வழியும் உள்ளது. தென் திருப்பதி என்று போற்றும் திருமலை வையாவூர் என்ற பெயருக்கான காரணம் தெரிந்து கொள்வது நல்லது. இதிகாச புராண காலத்தில் ராமண ராவண யுத்தத்தில் லக்ஷ்மணரும் வானர சேனைகளும் மயங்கிவிட அவர்களது மயக்கம் தீர ஹனுமன் வடக்கு நோக்கி சென்று சஞ்சீவி மலையை பெயர்த்து தூக்கி இடுத்து கொண்டு இளங்காபுரி நோக்கி செல்லும் வழியில் தக்ஷண கருடகிரி எனும் இத்திருமலை வையாவூரை கடக்கின்ற பொழுது இத்திருமலை மீது விளையாடல் புரியும் ஸ்ரீ வராகப் பெருமாளையும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளையும் தரிசித்து வணங்கின இத்திருவிடத்து சஞ்சீவி மலையை கீழே வைக்காமல் அனுமன் தமது வலக்கரத்திலிருந்து இடக்கரத்திற்கு மாற்றினார். சஞ்சீவி மலையை தமது கரத்திற்கு கீழே வைக்காமல் மாற்றிய இடம் ஆகலால் இத்திருத்தலம் திருமலை வையாவூர் என்று பிரசித்தி பெற்றது. அது ஒரு புராண காலம். ஓர் அசுரன் பெயர் இரண்யாட்சன். அவன் பூமியை பாய்போல் சுருட்டினான். ஆழ் கடலினுள் ஒளித்து வைத்தான். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் துன்பம் அளித்தான். வருந்தினர் தேவர்களும் முனிவர்களும் திருமாலிடம் முறையிட்டனர். அசுரனிடமிருந்து காப்பாற்ற பூமியை வெளிக்கொண்டு வந்தார் திருமால். அசுரனை அழித்தார். அதற்காக திருமால் தரித்தருளிய அவதாரம் வராக அவதாரம். வராக அவதாரத்தில் பகவான் தன் கோரை பற்களின் மீது பூமியை தூக்கி வைத்துக் கொண்டு வெளிக்கொணர்ந்து முன்னர் போலவே பூமியை நிலைப்படுத்தினார். மகிழ்ந்தனர் தேவர்களும் முனிவர்களும் பிரம்மாண்டமான வராக ரூபத்தை வணங்கினர். பகவான் அகிலத்திற்கு அருள் புரியும் பொருட்டு கருடனை அழைத்து
தாம் பூமியில் விளையாடி மகிழத்தக்கதோர் மலையினை வைகுண்ட லோகத்திலிருந்து கொண்டு வருமாறு பணித்தருளினார். கருடனும் வைகுண்ட லோகம் சென்று பஞ்சபூதங்களாலான மலையை பெயர்த்தெடுத்து வருகின்ற வழியில் அம்மலையின் சிறு பகுதி பாலியாற்றின் சமீபத்தில் ஓரிடத்தில் விழுந்த சொர்ணமிகு நதியின் சமீபத்தில் கருடன் வைத்தான். கருடனால் கொண்டு வரப்பட்ட அம்மலை கருடகிரி என்றும் பாலியாற்றின் சமீபத்தில் விழுந்த சிறு பகுதி தக்ஷண கருடகிரி என்றும் சிறப்பு பெற்றது. பகவானும் வராகப் பெருமாளாக கருடகிரியின் மீது எழுந்தருளி சேவை சாதித்தருளினார். கருடனுக்கு தரிசனம் தந்த திருக்கோலத்திலேயே தென் திருப்பதி என்று போற்றப்படும் திருமலை வையாவூர் திருத்தல திருக்கோயிலில் தனிச்சன்னதி கொண்டு எழுந்தருளியிருக்கின்றார் அருள்மிகு ஸ்ரீ வராகப் பெருமாள். அருள்மிகு தாயார் ஸ்ரீ பூமி தேவியை ஏந்திய வண்ணம் விஸ்வரூப திருக்கோலத்துடன் அருள்மிகு ஸ்ரீ வராகப் பெருமாள் திருக்காட்சி ஒளிந்தருளுகின்றார். ஒரு சமயம் திருமால் ஆதிசேஷனை அழைத்தார். கலியுகம் முடியும் வரை பூமியில் விளையாடி வாசம் செய்யப் போகிறோம். அதனால் நீ உயர்ந்ததொரு மலை உருவம் கொண்டு கருடகிரியின் மேல் விளங்குவாயாக என்றார். அவ்வாறே ஆதிசேஷனும் கருடகிரியை அடைந்து உயர்ந்த மலையுருவம் கொண்டான். அதனால் அம்மலை சேஷகிரி என்று புகழ் பெற்றது. அதன் மீது திருமால் புரட்டாசி மாதம் சிரவணத்துடன் கூடிய துவாதசியில் திங்கட்கிழமையில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளாக எழுந்தருளினார். அப்போது ஆதிசேஷன், பெருமானே, அடியேன் செய்த பெரும் புண்ணியத்தால் இத்திருத்தலத்தில் தங்களை தாங்கும் பெரும் பேற்றை பெற்றுள்ளேன். தேவரீருக்கு திருக்குடையாய் இருக்கும் பேற்றையும் அருள வேண்டும் என வேண்டினார். அதற்கு பகவான், நீ வேண்டியவாறு உனக்கு தக்ஷண கருடகிரியில் அருளுவோம் என்றார். அவ்வாறு ஆதிசேஷனுக்கு தக்ஷண கருடகிரியில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமான் திருக்காட்சி அருளி ஆதிசேஷனே குடையாய் ஏற்றபடி மங்கள குணஸ்வரூபியா இத்திருத்தலத்தில் எழுந்தருளினார். ஆதிசேஷனுக்கு திருக்காட்சி அளித்ததால் இத்திருத்தலம் தென் சேஷகிரி என்றும் வழங்கலாயிற்று.
கருடகிரி சேஷகிரி என சிறப்பு பெற்ற திருப்பதி திருமலையின் மீது எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்ற திருவேங்கடமுடையானிடம் அளப்பரிய பக்தி கொண்டவர் தொண்டைமான் சக்கரவர்த்தி. தொண்டைமான் சக்கரவர்த்திக்காக பகவான் தனது சங்கு சக்கரங்களை அனுப்பி அவன் ஆண்டு வந்த நாட்டினை பகை நாட்டு மன்னனிடமிருந்து காத்தருளினார். அதன் பின்னர் தொண்டைமான் சக்கரவர்த்தி திருப்பதி திருமலை மீது பகவானுக்கு அற்புதமான திருக்கோயிலை அமைத்தான். பகவானின் அருளாணைப்படி திருமலை வையா ஊரிலும் ஓர் அழகிய திருக்கோயிலை அமைத்தான். பகவான் தொண்டைமானுக்கு ஒரு தேரின் மீது செங்கோளுடன் பிரசன்னமாகி அருள்வாளித்தருளினான். அதனால் பெருமாள் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் என்று போற்றப்படுகின்றார். பெருமாள் தேரின் மீது திருக்காட்சி பொழிந்ததற்கு அடையாளமாக தேர் சக்கர அடையாளமும் குதிரைக்கால் குழம்பின் அடையாளமும் காலங்கள் பலவற்றைக் கடந்து இன்றளவும் திருமலை வையாவூர் திருத்தல திருக்கோயிலில் ஒரு பாறை மீது அமைந்துள்ளது. சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த விஜயநகர பேரரசை சார்ந்த ராஜா தோடர்மார் இங்கு எழுந்தருளியுள்ள பிரசன்ன வெங்கடேச பெருமாளிடம் மிகுந்த பக்தி கொண்டு இத்திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்து பூஜை மற்றும் திருவிழாக்களை பல ஆண்டுகள் சிறப்புற நடத்தினார். ஸ்ரீ உடையவர் எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜ முனிவருக்கென ஒரு சன்னதியை இத்திருக்கோயிலில் அமைத்து தமது உருவத்தையும் சிலையாக வடித்துள்ளார் ராஜா தோடர்மான். வைகுண்டகிரி தென் வெங்கடகிரி தென் சேஷகிரி வராகக்ஷேத்திரம் தென் கருடகிரி ராமானுஜ யோககிரி தென் திருப்பதி. இவ்வாறு சிறப்புகள் பல இணைந்த திருத்தலம் திருமலை வையாவூர். மூலவர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள். மூலவர் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார். உற்சவர் ஸ்ரீ ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள். உற்சவர் ஸ்ரீ ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கள்ளபிரான். தனிச்சன்னதி ஸ்ரீ ஆண்டாள். தனிச்சன்னதி ஸ்ரீ ராமானுஜர்.
திருமலை வையாவூர் திருத்தல திருக்கோயிலில் வைகானச ஆகமப்படி பூஜைகள் அமைந்தருளியுள்ளது. ஒவ்வொரு நாளும் ஐந்து கால பூஜைகள் நடைபெறுகின்றன. இத்திருமலையின் ஆதிமூர்த்தி வராகப் பெருமாள் என்பதால் இங்கு முதலில் திருநடை திறக்கப்படுவதும் முதலில் நைவேத்திய ஆராதனைகள் நடைபெறுவதும் வராகப் பெருமாளுக்கே ஆகும். இது ஒரு பிரார்த்தனை திருத்தலம். இத்திருத்தலத்தில் எடை காணிக்கை செலுத்தினால் வாழ்வில் செல்வ வளம் பெருகும். முடிகாணிக்கை செலுத்தினால் பிணிகள் அகலும். இவை மட்டுமின்றி ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் தனிச்சன்னதியில் பிரதிவாரம் வெள்ளிக்கிழமையில் திருமஞ்சனம் செய்து வணங்கினால் திருமண தடை நீங்கும். இத்திருத்தல திருக்கோயிலில் ஆண்டுதோறும் பல திருவிழாக்கள் அமைந்தருளுகின்றன. சித்திரை மாதம் ஸ்ரீ கள்ளபிரான் பிரம்மோற்சவம், புரட்டாசி மாதம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் பிரம்மோற்சவம், ஆங்கில புத்தாண்டு திருப்படி உற்சவம், தமிழ் புத்தாண்டு லக்ஷதீபம், மாசி மாதம் ஸ்ரீ குலசேகராழ்வார் திரு நட்சத்திர மகோற்சவம். இவை மட்டுமின்றி இத்திருத்தல திருக்கோயிலில் ரதசப்தமியும் திருவோண தீப தரிசனமும் பகவானின் பேரருட்கருணையை பெற்று தருவதாகும். திரேதாயுகத்தில் இளங்காபுரி வேந்தன் ராவணேஸ்வரனை அழித்து சீதா பிராட்டியாரை சிறை மீட்டு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி லக்ஷ்மணனோடு அயோத்தி மாநகர் திரும்பும் வழியில் சேது சமுத்திரத்தில் நீராட்டம் முடித்த பின்னர் தென் திருப்பதி என்று போற்றும் திருமலை வையாவூர் திருத்தலத்தை அடைந்தார். திருமலை வையாவூர் திருத்தலத்தில் திருத்தீர்த்தமான வராக தீர்த்தத்திலும் நீராடி ஆச்சாரியனான இராவணேஸ்வரனை அழித்த தோஷம் நீங்கப் பெற்று அயோத்தி மாநகர் திரும்பினார் என்று கூறப்படுகின்றது. தென் திருப்பதி என்று போற்றப்படும் திருமலை வையாவூர் திருத்தல திருக்கோயிலில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீ சீதா பிராட்டியா ஸ்ரீ லக்ஷ்மணன் ஆகியோர் தனிச்சன்னதி கொண்டு எழுந்தருளியிருப்பது அயோத்திக்கு மட்டுமின்றி அண்ணலுக்கு மட்டுமின்றி அகிலத்திற்கும் சிறப்பு ஆகும்.
பூர்வ காலத்தில் அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாளிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்தனர் இருவர். அவர்களின் பெயர் முன்னையர்கோன் பிராட்டியர்கோன் என்பதாகும். அந்த பக்தர்கள் இருவரும் இத்திருத்தலத்தில் பசுக்களை மேய்த்து வருவது வழக்கம். அந்த பக்தர்களுக்கு பேசும் பெருமாளான அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இத்திருத்தல திருமலை மீது பகவான் கண்ணனாக திருக்காட்சி பொழிந்தருளியதாக பேசப்படுகின்ற பகவான் ஸ்ரீ கண்ணன் தேவியர் ஸ்ரீ ருக்மணி ஸ்ரீ சத்யபாமா இவர்கள் இணைந்து சங்கமமாகின்ற சாத்வீக திருக்காட்சி தென் திருப்பதி என்று போற்றும் திருமலை வையாவூர் திருத்தல திருக்கோயிலில் தனிச்சன்னதியில் பக்தர்கள் தரிசனம் செய்து பகவானின் பேரொருட்கருணையை பெற்று உய்யலாம். இன்னமுதமூட்டுகேன் இங்கே வாபைங்கிழியே தென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமாள் பொன்னஞ்சிலசேர் முதலியர் வேள் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு ஆரங்கடப்பரணன்பர் கொள்ளான் என்று அவர்களுக்கே வாரம் கொடுல் உடப்பா அம்பில் கையிட்டவன் மாத்தலர வீரங்கெடுத்த செங்கோல் கொல்லிகாவலன் வில்லவர்கோன் சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியே. மாசி புனர்பூசம் காண்மினின்றீர் மண் உலகில் தேசி திவசத்துக்கே தின்னி பேசுகின்றீர் கொல்லி நகர்கோன் குலசேகரன் பிறப்பா நல்லவர்கள் கொண்டாடும் நான் தென் திருப்பதி என்று போற்றப்படுகின்ற திருமலை வையாவூர் அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலில் ஸ்ரீ குலசேகராழ்வார் திருநட்சத்திர மகோற்சவம் துவக்கப்பட்ட ஆண்டு 1945. ஸ்ரீ குலசேகராழ்வார் திருநட்சத்திர மகோற்சவத்தை தொடங்கி வைத்தவர் பிரசங்க பூஷணம் சிம்மக்குரல் மலை வையாவூர் ஸ்ரீமான் சீதாபதி அவர்கள். 1945 முதல் இந்த ஆண்டு வரை ஸ்ரீ குலசேகராழ்வார் திருநட்சத்திர மகோற்சவம் அதிசிறப்பாக திருமலை வையாவூரில் அமைந்தருளுகின்றது. உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கள்ளப்பிரான் ஸ்ரீ குலசேகராழ்வார் ஆகிய தெய்வ திருவுருவங்களுக்கு 108 கலசாபிஷேகம். ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் திருநட்சத்திர மகோற்சவத்தில் வேத பாராயணம் நாம சங்கீர்த்தனம் ததியாராதனம் அன்னதானம் ஆடை தானம். ஸ்ரீ குலசேகர ஆழ்வார்
திருநட்சத்திர மகோற்சவத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கள்ளபிரான் ஆதிசேஷன் வாகனத்திலே எழுந்தருளி திருமலைவையாகூர் திருக்கோயிலிருந்து திருப்படி வழியாக கீழே இறங்கி வந்து நான்மாட வீதிகளிலே நாடு நலம் பெற நல்லருள் புரிந்தருளினார். மற்றென்னை கண்டுளரா நெகிழ்ந்தாய் பொன்னிறவாடையை கையில் தாங்கி பொய்யச்சம் காட்டினி போதியேலும் இன்னம் என் கையகத்தீங்குரு நாள் வருதியேல் என் சினம் தீர்வண்ணானே. மங்கள நல்வனமாலை மார்விலங்க மயில் தழைப்பீலி சூடி பொங்கிளவாடையறையில் சாத்தி பூங்கொத்து காதில் புணரப் பெய்து கொங்கு நருங்குழலார்களோடு குடைந்து குடலினி தூதி வந்தாய் எங்களுக்கே ஒரு நாள் வந்தூத உன் குடலினின் இசை போதராஜே. அல்லி மலர் திருமங்கைகள் வந்த நயந்து இளவாய்ச்சிமார்கள் எல்லிப்பொழுதினிலே மத்தூடி எழுகி உரைத்த உரையதனை கொல்லி நகர்கிரை கூடற்கோமான் குலசேகரன் இன்னிசையில் மேவி சொல்லியின் தமிழ் மாலை பத்தும் சொல்ல வல்லார்கில்ல துன்பம் தானே. அல்லி மலர் திருமங்கை கேள்வன் தன்னை நயந்து இளவாய்ச்சிமார்கள் எல்லிப்பொழுதினிலே மத்தூடி எழுகியுரைத்த உரையதனை கொல்லி நகர்கிரை கூடல் கோமான் குலசேகரன் இன்னிசையில் மேவி சொல்லியின் தமிழ் மாலை பத்தும் சொல்ல வல்லார்கில்ல துன்பம் தானே. ஆலை நீள் கரும்பன்ன வந்தாலோ அம்புயத்தடங்கண்ணினந்தாலோ வேலை நீர் நிறத்தன்ன வந்தாலோ வேளப்போதகமன்ன வந்தாலோ ஏலவாறு குழலென் மகந்தாலோ என்றென்று உன்னையின் வாயிட நிறைய தாலொலித்திடும் திருவினையில்லா தாயரில் கடையாயின தாயே. ஆலநீழ் கரும்பன் அவந்தாலோ அம்புயத்தடங்கண்ணினந்தாலோ வேலநீர் நிறத்தன்ன வந்தாலோ வேளப்போதகமன்ன வந்தாலோ ஏலவாறு குடலென் மகந்தாலோ என்றென்று உன்னையின் வாயிட நிறைய தாலொலித்திடும் திருவினையில்லா தாயரில் கடையாயின தாயே. வடிக்கொளஞ்சனமெழுது செம்மலர்கண் மருவி மேலினி தொன்றினை நோக்கி முடக்கிச் சேவடி மலர் சிறு கருந்தாள் பொலியும் நீர் முகிர்குழவியே போல அடக்கியாரச் செஞ்சிறு விரலனைத்தும் அங்கையோடணைந்து ஆணையிற் கிடந்த கிடக்கை கண்டிடப் பெற்றிலன் அந்தோ கேசவா கெடுவேன் கெடுவேனே. முந்தைனன் முறையன் புடை மகளிர் முறைமுறை தன் தம் குரங்கிட இருத்தி எந்தையே எந்தன் குலப்பெருஞ்சுடரே எழுமுகில் கணத்தெழில் கவரேரே. உந்தையாவனென்றுரைப்ப நின் செங்கேழ் விரலினும் கடைக்கண்ணினும் காட்ட நந்தன் பெத்தனன் நல்வினையில்லா நங்கள் கோன் வசுதேவன் பெற்றிலனே. களிநிலாவெழில் மதிபுரை முகமும் கண்ணனே திண்கை மார்பும் திண்தோளும் தளிமலர் கருங்குழல் பிறையதுவும் தடங்கொழு தாமரை கண்களும் பொலிந்த இளமையின் பத்த இன்று எந்தன் கண்ணால் பருகுவேர் கிவள் தாயன நினைந்த அளவில் பிள்ளமை இன்பத்தை இழந்த பாவிஜே நனதாவினில்லாதே. மருவும் நின் திருநெற்றியில் சுட்டிய செய்தர மணிவாஜிடை முத்தம் தருதலும் உந்தன் தாதையைப் போலும் வடிவு கண்டு கொண்டு உள்ளமுள் குளிர விரலச் செஞ்சிருவாயிடச் சேர்த்து வெகுளியாய் நின்றுரைக்கும் அவ்வுரையும் திருவிலேன் ஒன்றும் பெற்றிலேன் எல்லாம் தெய்வனங்க யசோத பெற்றாளே. தன்னந்தாமரை கண்ணனே கண்ணா தவழ்ந்தெழுந்து தளர்ந்ததோர் நடையால் மண்ணில் செம்பொடியாடி வந்து எந்தன் மார்வில் மண்ணிடப் பெற்றிலே நந்தோ. வண்ணச் செஞ்சிரு கை விரலனைத்தும் வாரிவாய்க் கொண்ட அடிசிலின் மிச்சல் உண்ணப் பெற்றிலேன் ஓ கொடுவினஜேன் என்ன என் செய்ய பெற்றது எம்மோயே. குழகனே எந்தன் கோமளப் பிள்ளாய் கோவிந்தா என் குடங்கையில் மன்னி
ஒழுகு பேரெழிலிழஞ்சிறு தளிர் போல் ஒரு கையால் ஒரு முலைமுகம் நெருடா மழலை மென் நகை இடையிடையருளா வாயிலே முலையிருக்கையன் முகத்தே எழில் கொள்ளின் திருக்கண்ணின நோக்கத்தன்னையும் இழந்தேன் இழந்தேனே முழுதும் வெண்ணையடைந்து தொட்டுண்ணும் முகிழஞ்சிறுத்தாமரை கையும் எழில்கொள் தாம்பு கொண்டடிப்பதற்கெழுகு நிலையும் வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகொள் செஞ்சிறுவாய் நெளிப்பதுவும் தொழுகையும் இவ கண்ட அசோதை தொல்லையின்பத்திருதி கண்டாளே குன்றினால் குடை கவிழ்த்ததும் கோலக்குறவை கோத்ததும் குடமாட்டும் கன்றினால் விளவெறிந்ததும் காலால் காளியம் தலை மிதித்ததும் முதலா வென்று சேர் பிள்ளனல் விளையாட்டம் அனைத்திலும் அங்கென்னுள்ளம் உள்குளிர ஒன்றும் கண்டிடப்பெற்றிலே நடிஜேன் காணுமாறு இனி உண்டெனில் அருளே வஞ்சமேவிய நெஞ்சுடை பேச்சி வறண்டு நார் நரம்பிழக்கறிந்துக்க நஞ்சமார் தரு சுழி முலையந்தோ சுவைத்து நீ அருள் செய்து வளர்ந்தாய் கஞ்சன்னாள் கவர் கருமுகிழந்தாய் கடைப்பட்டேன் வரிதே முலை சுமந்து தஞ்சமேலொன்றிலேன் உய்ந்திருந்தேன் தக்கதே நல்ல தாயை பெற்றாயே மல்லை மாநகர்கிரயவன் தன்னை வான் செலுத்தி வந்தீங்கணை மாயத்து எல்லையில் பிள்ளை செய்வன காணா தெய்வத்தேவகி புலம்பிய புலம்பல் கொல்லிகாவலன் மாலடி முடிமேல் கோலமாம் குலசேகரன் சொன்ன நல்லிசை தமிழ் மாலை வல்லார்கள் நன்னுவார் ஒல்ல நாரணனுலகே மல்லை மாநகர்கிரயவன் தன்னை வான் செலுத்தி வந்தீங்கணை மாயத்து எல்லையில் பிள்ளை செய்வன காணா தெய்வத்தேவகி புலம்பிய புலம்பல் கொல்லிகாவலன் மாலடி முடிமேல் கோலமாம் குலசேகரன் சொன்ன நல்லிசை தமிழ் மாலை வல்லார்கள் நன்னுவார் ஒல்ல நாரணனுலகே மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன் முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சேர் கண்ணினன் மாமதில் புடசூழ் கணபுரத்தென் கருமணியே என்னுடையின்னமுதே இராகவனே தாலேலோ மண்ண புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன் முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சேர் கண்ணினன் மாமதில் புடசூழ் கணபுரத்தென் கருமணியே என்னுடையின்னமுதே இராகவனே தாலேலோ புண்டரி கமலரதன் மேல் உவனியெல்லாம் படைத்தவனே திண்டிரலாள் தாடகைதன் உரமுருவச் சிலை வளைத்தாய் கண்டவர் தம் மனம் வழங்கும் கணபுரத்தென் கருமணியே என் திசையும் ஆளுடையாய் இராகவனே தாலேலோ கொங்குமலி கருங்குழலாள் கௌசலைதன் குலமதலாய் தங்கு பெறும் புகழ்ச்சனகன் திருமருகாதாசரதி கங்கையிலும் தீர்த்தமலி கணபுரத்தென் கருமணியே எங்கள் குலத்தின் நமுதே இராகவனே தாலேலோ தாமரை மேலயனவனை படைத்தவனே தயரதன் தன் மாமதலாய் மைதிலி தன்மணவாளா வண்டினங்கள் காமரங்களிசபாடும் கணபுரத்தென் கருமணியே ஏமருவும் சிலைவலவா இராகவனே தாலேலோ பாராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கே அருளி ஆராவன் விளையவனோடு அருங்கானமடைந்தவனே சீராளும் வரைமார்பா திருக்கண்ணபுரத்தரசே தாராளும் நீண்முடி என் தாசரதி தாலேலோ சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானமடைந்தவனே அற்றவர்கட்கரு மருந்தே அயோத்தி நகர்கதிபதியே கற்றவர்கள் தாம் வாழும் கணபுரத்தின் கருமணியே சித்திரவதன் சொற்கொண்ட சீராமாதாலேலோ ஆலிநிலை பாலகனாய் அன்றுலகமுண்டவனே வாலியை கொன்றரசு இளையவானரத்து கழித்தவனே காலின் மணிகரையலைக்கும் கணபுரத்தின் கருமணியே ஆலிநகர்கதிபதியே அயோத்திமனே தாலேலோ மலையதனாலனை கட்டி மதிழிலங்கையழித்தவனே
அலைகடலை கடைந்து அமரர்க்கு அமுதருளி செய்தவனே. கலைவலவர் தாம் வாழும் கணபுரத்தின் கருமணிஜே சிலைவலவா சேவகனே ஸ்ரீராமாதாலேலோ. தளைய விழும் நருங்குஞ்சி தயரதன் தன் குலமதலாய் வளைய ஒரு சிலையதனால் மதிழிலங்கையழித்தவனே. களை கடுநீர் மருங்கலரும் கணபுரத்தின் கருமணியே இளையவர் கட்கருளுடையாய் ராகவனே தாலேலோ. தேவரையும் மசுரரையும் திசைகளையும் படைத்தவனே யாவரும் வந்தடி வணங்க அரங்கநகர் துயின்றவனே. காவிரி நல் நதி பாயும் கணபுரத்தின் கருமணிஜே ஏவரி வெஞ்சிலைவலவா இராகவனே தாலேலோ. தேவரையும் மசுரரையும் திசைகளையும் படைத்தவனே யாவரும் வந்தடி வணங்க அரங்கநகர் துயின்றவனே. காவிரி நல் நதி பாயும் கணபுரத்தின் கருமணிஜே ஏவரி வெஞ்சிலைவலவா இராகவனே தாலேலோ. கண்ணினன் மாமதிழ் புடைசூழ் கணபுரத்தின் காகுத்தன் தன்னடிமேல் தாலேலோ என்றுரைத்த தமிழ் மாலை. கொல்நவிலும் வேல்வலவன் குடை குலசேகரன் சொன்ன பன்னிய நூல் பத்தும் வல்லார் பாங்காய பத்தர்களே. கண்ணினன் மாமதிழ் புடைசூழ் கணபுரத்தின் காகுத்தன் தன்னடிமேல் தாலேலோ என்றுரைத்த தமிழ் மாலை. கொல்நவிலும் வேல்வலவன் குடை குலசேகரன் சொன்ன பன்னிய நூல் பத்தும் வல்லார் பாங்காய பத்தர்களே. நாளை 8/7/2016 ஆனி 24 வெள்ளிக்கிழமை ஸ்ரீ மாணிக்க வாசகர் குரு பூஜை ஸ்ரீ அகோபல மட்டம் 46வது பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் ஜி எஸ் சுவாமிகள் திருநட்சத்திரம் கீழ்த்திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளுக்கு திருமஞ்சன சேவை மாலை ஊஞ்சல் சேவை திருமழபாடி அருள்மிகு சுந்தராம்பிகை சமேத வைத்தியநாத சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம்